ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி இந்த வீடியோவில் இஎம்ஐ மொரட்டோரியம் சம்மந்தமான ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். மீண்டும் வந்து இந்த இஎம்ஐ மொரட்டோரியம் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் வெய்வர் கேஸை வந்து நாளைக்கு, அதாவது 19/11/2020 வந்து தள்ளி வச்சுருக்காங்க. இன்றைக்கி இந்த கோர்ட்டில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இதை சம்மந்தப்பட்ட கேள்விகள் என்ன நடந்தது அப்படின்னாக்கா, பேங்க் சைடில் லாயர்ஸ் வந்து அவங்கள்ட்ட இருக்கிற என்பிஏ வந்து தடையை வந்து நீக்கணும், அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் வந்து ஒன்று போட்டிருக்காங்க, அதாவது மறு உத்தரவு வர மாதிரி எந்த ஒரு அதாவது அக்கௌண்ட்டையும் வந்து என்பிஏவாக வந்து கணக்கில் வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு பேங்க் சைடில் இருக்கிற லாயர்ஸ் வந்து வாதாடி இருக்காங்க. அதுக்கு வந்து கோர்ட் சைடு திரும்பவும் இன்னும் டைம் வேணும்னு சொல்லிட்டு இந்த வழக்கோட விசாரணை நாளைக்கு வந்து 19ஆம் தேதி வந்து வழக்கை வந்து ஒத்தி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கு உள்ள பதிவு. திரும்பவும் வந்து 19/11 என்ன நடக்குங்கிற அப்டேட்டை கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். வீடியோ வந்து பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ கொஞ்சமே டிலேட்டடான வீடியோ, என்ன அப்படின்னா ஆக்சுவலாக இந்த கேஸோட ஹியரிங்கவே நான் ஆக்சுவலாக மறந்துட்டேன். ஸோ அதனால் அப்டேட் பண்ணிட்டு விட்டுட்டேன். அது வந்து கொஞ்சம் வந்து அப்லோட் ஆகி உங்களுக்கு வந்து விஷுவலாக வரக்கு கொஞ்சமே டைம் ஆயிடுச்சு. இனி வரும் நாட்களில் உடனுக்குடனே அப்டேட் வரக்கு கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நிறைய நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ஒன்றும் கோர்ட்டில் வந்து பெருசாக எந்த ஒரு மாற்றமும் எந்த ஒரு தீர்ப்பும் வரலை அப்படிங்கிறதையும் வந்து சொல்லிடுங்க. ஸோ இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் அதுவரை உங்களது தமிழ் கார்த்திக் யூடியூப் சேனல், நான் உங்கள் கார்த்திக். நன்றி, பாபி, டேக் கேர்.